அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவு மேலும் தாமதமாகும். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து 2 நாட்கள் ஆன பிறகும் இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடியவில்லை. இதனால் தேர்தல் முடிவு தாமதமாகி கொண்டிருக்கிறது. வெள்ளை மாளிகை பொறுத்தவரை இந்த நாளும் எவ்வித நிச்சயமற்ற நிலைமையிலும் தான் விடிந்தது. இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் தேர்தல் அவையில் அதிபர் பொறுப்பேற்க தேவையான 270 இடங்களை யாரும் பெறவில்லை. 260 இடங்களை பெற்றிருக்கும் ஜோ பைடன் முழு வெற்றி பெற்று வெள்ளை மாளிகையை கைப்பற்றுவாரா என்றறிய மேலும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். வடக்கு கரோலினாவில் இன்னும் லட்சக்கணக்கான வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் முடிவுகள் வெளிவருவது தாமதமாகும் என்றே கருதப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாகாணத்தில் தாம் வெற்றி பெற்றுவிட்டதாக புதன்கிழமையிலேயே முந்திக்கொண்டு அறிவித்தார் அதிபர் டிரம்ப். வடக்கு கரோலினாவில் பெரும்பான்மையான மின்னஞ்சல்கள் வாக்குகளை ஜோ பைடனே பெற்று வரும் நிலையில் மீதியிருக்கும் வாக்குகளிலும் அவரே பெரும்பான்மை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெவேடா மாகாணத்தில் இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் அதிபர் டிரம்பை விட மிக குறைந்த அளவிலே ஜோ பைடன் முன்னிலையில் இருக்கிறார். இன்னமும் ஏராளமான வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை எளிதில் அறிவிக்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. இந்த தேர்தல் முடிவுகளை அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது என்றும் சட்டப்படியான அனைத்து வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்டதும் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் நெவேடா அட்டோர்னி ஜெனரல் ஆரோன் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நெவாடாவில் நவம்பர் 12 தேதிக்குள் வாக்கு எண்ணிக்கை முடியாது என்று கிளார்க் கவுண்டி பதிவாளர் குளோரியா அறிவித்துள்ளார். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் பெரும் அளவிலான மின்னஞ்சல்கள் எங்களை வந்தடையும் என்று எதிர்பார்க்கிறோம். அவற்றையும் எண்ணி முடித்த பின்னரே முடிவுகள் தெரிய வரும் என்று குளோரியா தெரிவித்துள்ளார். நியூஸ் டெஸ்க், ஃபாலோ மீ டிவி.